வணக்கம், வெல்கம் டு அவர் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஹாஃப் டே ட்ரிப்பாக எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ ட்ரெயினில் போனால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்தது. சரி, இன்னைக்கு நம்ம மெட்ரோ ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோங்க. எங்கள் வீட்டில் இருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்க, அது கொஞ்சம் தொலைவு இருக்குது. அதில் நாங்கள் போகணுன்னா காரில் போகணும் இல்லை கேபில் போகணும். காரில் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே பார்க்கிங் ஏரியா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட் இருந்தது. செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்மளோட காரே எடுத்துக்கலாம், ஆனால் டிரைவர் மட்டும் நம்ம டிரைவ்யூ ஆப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பில் நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோங்க. ஆனால் கார் அப்படிங்கும்போது நம்ம ஓன் காரை கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தெரியல, 1 or 2 hours கூட ஆகலாம். அதனால வந்து சரி வேண்டாம், நம்ம கேப்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேப்பில் போனோங்க. இதுதாங்க பெங்களூரில் இருக்க ஹேங்கிங் பிரிட்ஜு. இப்போது நாம் இந்த இடத்துக்கிட்ட வந்து காரில் இறங்கி இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்து நம்மளோட ஸ்டேஷன் போகலாம். பெரிய சிட்டிலெலாம் இந்த மாதிரி பிரிட்ஜ் இருக்குங்க, ஆனால் பெங்களூரில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இங்கே லிஃப்ட் இருக்கும், முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, வயசானவங்க அவங்கெல்லாம் வந்து லிஃப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போகிறவங்களாம் டெய்லி மெட்ரோவில் போகிறவங்களாம் இருக்குங்க. எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து வெஹிக்கிள் பார்க்கிங் பிளேஸ் இருக்குங்க. இதாங்க நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஷன் பைப்பனஹள்ளி. இப்போ நம்ம உள்ளே போகலாங்க. கர்நாடகாவில் ஹள்ளினா வில்லேஜ்னு அர்த்தவங்க. ஸ்டேஷனில் வந்து எக்ஸ்கலேட்டர், ஸ்டெப்பு, லிஃப்ட்டு எல்லாமே இருந்ததுங்க. நாங்கள் எக்ஸ்கலேட்டரில் போயிட்டோம். எக்ஸ்கலேட்டரில் பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சில பேர் போக மாட்டாங்க, அவங்க வந்து லிஃப்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் தேடி சைடில் போகணுங்க. எக்ஸ்கலேட்டரில் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்குங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்கங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக இப்போ போகிறோம். கீழே வந்து பாருங்கள், ட்ரெயின் ட்ராக்கெல்லாம் இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குங்க. இங்கே நம்ம ரிலேஷன்லாம் ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இங்கே ஒரு ஹாஃப் டே ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு வரலாங்க. நிஜமாகவே வந்து வந்தவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மெட்ரோ ட்ரெயின் ட்ரிப்பாக இருக்கணுங்க. இங்கே நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாங்க, பாஸும் எடுத்துக்கலாம், டிக்கெட்டும் எடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு இன்றைக்கி மட்டும்தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். க்யூ வந்து ரொம்ப பெருசாகவே இருந்ததுங்க. பட் நோ வரிஸ், டிக்கெட்டை வந்து நம்ம சீக்கிரமாக எடுத்துடலாம். நாங்கள் கூட சீக்கிரமாகவே எடுத்துட்டோங்க. டிக்கெட் அப்படின்னா பேப்பராக இருக்காதுங்க, காயின் மாதிரி கொடுப்பாங்க. இங்கே ஷாப்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க, செம ஹைஃபையாக இருந்ததுங்க. இப்போது நம்ம ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. அங்கே எப்படி செக்கிங்லாம் இருக்கும் அதே மாதிரி இங்கே செக்யூரிட்டி செக்கிங்லாம் வந்து இருந்தது. அங்கே இருக்கிறது தாங்க என்ட்ரி கேட்டு, அங்கே தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போகிறோம். நம்ம என்ட்ரானோடனேயே கைரேகையை வந்து இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பேகெல்லாம் கூட செக் பண்ணாங்கங்க. இண்டிவிஜுவல் செக்கிங்கும் இருந்தது. நம்ம டிக்கெட் இருக்குல்லங்க, அதாவது அந்த காயினு, அதை வந்து நம்ம இங்கே கொண்டு போய் ஸ்கேன் பண்ணால் இந்த க்ரீன் கலர் டோர் வந்து ஓப்பன் ஆனது. இந்த
இங்கே இருக்கு. டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே வந்தோடனே ஷான் வந்து ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னா, ஆனால் ரெஸ்ட் ரூமை வந்து நம்ம இந்த ஸ்டேஷன் உள்ளே தேடுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு அந்த ரெஸ்ட் ரூமை தேடி நம்ம போகிறதுக்கு. அவனை தனியாக அனுப்பவும் எனக்கு கஷ்டமாக இருந்ததுனால நானும் கூட போனேன். ரொம்ப தூரம் இருந்ததுங்க. அதனால நம்ம வயசானவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வெளியிலேயே ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அங்கே எப்போவுமே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்த பிறகு நம்ம தேடி போகிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே வந்து ட்ரெயின் வந்துருச்சுங்க. அதுக்குள்ளே எல்லோரும் ஏறிட்டாங்க, கூட்டம் வந்துருச்சு. நாங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு ட்ரெயினில் ஏறி வளர்ந்துங்க. அதை விட்டுனா நாங்கள் அதே ட்ரெயினில் ஏறிட்டோம். அதனால எங்களுக்கு உட்காரவே இடம் கிடைக்கலங்க. 5 மினிட்ஸுக்கு ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணியே நம்ம ஏறலாங்க. கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாங்க, தப்பு இல்லை. என்ன எங்களோட ட்ரிப்பே வந்து மெட்ரோ ட்ரெயின் ட்ராவல் ட்ரிப்பு தாங்க. அதனால வந்து உட்காந்து போனால் கொஞ்சம் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும். இது வந்து நாங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம். சரி, எப்போ நமக்கு உட்கார இடம் கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க. ஏன்னா தப்பு செஞ்சது இவன் தான், அதனால தான். நம்ம இப்போ போகிறது வந்து பர்பிள் லைனில் போயிட்டுருக்கோங்க. இங்கே 2 லைன் இருக்குது, க்ரீன் லைன் அண்ட் பர்பிள் லைனு. அதாவது வந்து இது வேறு வேறு இயரில் வந்து வேறு வேறு ஃபேஸஸில் போட்ட ட்ரெயினோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து பர்பிள் லைன் க்ரீன் லைன்னு பிரிச்சுருக்காங்க. இனிமேல் வரப்போகிறது எல்லோ லைனாமா. இப்போது இந்த பர்பிள் லைனில் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஷன்லேருந்து எண்டிங் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறோங்க. நம்ம எந்த ஸ்டேஷன் போகிறோன்னா கங்கேரி. சில படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பஸ்ஸு லாஸ்ட்டாக எங்கே போதோ அங்கே நாங்கள் இறங்கிக்கிறோன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அது மாதிரி தான் இப்போ நாங்கள் ஏறியிருக்கோம். ட்ரெயின் உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கங்க. நான் ஜியாக்காக எப்போவுமே என்னோடய பேக்கில் டிஃபன் பாக்ஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து குக்கும்பரும் வீட்டில் செஞ்ச முறுக்கும் எடுத்துகிட்டு வந்தேங்க. நம்ம கிட்ஸை கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிறது வந்து நல்லது. எப்போவாவது அவங்க அழுதாங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க நம்ம டக்குன்னு கொடுத்துடலாங்க. பெங்களூரில் இருக்க இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு நம்ம மெட்ரோ அப்படின்னு சொல்லி போயிருங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போதும் அறிவிப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏறும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ரஷ்ஷாக இருந்தது. அப்புறம் மெஜஸ்டிக் தாண்டினோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் எங்களுக்கு நல்லாவே இடம் கிடச்சிச்சு உட்காடுறதுக்கு. நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம். இந்த ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப செலவே இல்லாத ஒரு என்ஜாய் பண்ணுற ட்ரிப்பு அப்படின்னு சொல்லலாங்க என்னை கேட்டால். எங்களுக்கு வந்து நம்ம மெட்ரோவில் போகிறது வந்து ஒரு ட்ரிப்பாக தாங்க இருந்தது. இப்போது நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சுங்க, இறங்கலாம். இங்கே இறங்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ட்ரெயினுக்கும் நம்ம பிளாட்ஃபார்முக்கும் ஒரு சின்ன கேப் இருக்குங்க. அந்த இடத்துட்ட பார்த்து இறங்கணும். நமக்கு ப்ராப்ளம் இல்லை. எப்போதும் போல் நம்ம குழந்தைங்கள வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகணுங்க. நம்ம வந்த லைன் வந்து பர்பிள் லைனுங்க. இப்போது இந்த ட்ரெயினை நம்ம இறங்கி பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபுல்லாகவே பர்பிள் கலராக இருந்ததுங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடு பார்த்தாலுமே இந்த பர்பிள் கலராக இருக்குங்க. இப்போது க்ரீன் லைன் அப்படிங்கும்போது அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்து க்ரீனிஷாக இருக்கும். இப்போது நம்ம இறங்கிட்டோம். இது லாஸ்ட்டு ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால அந்த செக்யூரிட்டி இருக்காங்கல்லங்க, அவங்க வந்து ட்ரெயின் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக எல்லோரும் இறங்கிட்டாங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு விசில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கடகடகடகடன்னு போய் பார்ப்பாங்க. செக்யூரிட்டி அப்புறம் ட்ரெயினோட டைமு நீட்னஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து எக்ஸிட் கேட்டுங்க. நம்ம வந்து இப்போ காயின் அங்கே ஸ்கேன் தானே பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த காயினை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உண்டியல் மாதிரி இருக்குங்க, அது உள்ளே போட்டோன்னா திரும்ப அந்த க்ரீன் கேட் ஓப்பன் ஆகும். அப்புறம் நம்ம வெளியில் போயிடலாங்க. ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாக்க டீ ஷாப் மட்டும்தாங்க இருந்தது. நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால கூகுள் பண்ணோம்.
நாங்கள் பார்த்த ரெஸ்டாரண்ட் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது பர்பிள் லைனோட எக்ஸ்டென்ஷனுங்க. கூகுளெல்லாம் நம்ப வேண்டாம், அங்கே இருக்க யார்கிட்டையாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுறாரு இல்லைங்க. அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஹோட்டலாக எங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவரே வந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர்வான ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாருங்க. இது வந்து மைசூர் போகிற ரோடு. இந்த ட்ரிப்லையே நம்ம காரு, ட்ரெயின், ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெஹிக்கிள்லையும் போயிட்டோங்க. பசி அம்பாரி காடானியா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் போனோங்க. இது எல்லாம் மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்குங்க. மேஞ்சோ சூப்பு, பிரான் சில்லி, மசாலா அப்பளம், மட்டன் பிரியாணி, தந்தூரி ஃபிஷ், சிக்கன் கபாப், இது எல்லாமே சாப்பிட்டோங்க. இந்த ஹோட்டல் வந்து நிஜமாவே ரியலி வெரி வெரி டேஸ்டியாக இருந்தது. இது வந்து நாங்கள் ஐடியா பண்ணி இந்த ஹோட்டலுக்கு வரல, ஜஸ்ட் அந்த ஆட்டோ ஓட்டுறவர் வந்து எங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால நாங்கள் அவரை நம்பி வந்தோங்க. நிஜமாவே டேஸ்ட் இஸ் வெரி குட்ங்க. திரும்ப வந்துங்க, ஆட்டோல ஏறி நம்ம இறங்கணும்ல ரயில்வே ஸ்டேஷன், அங்கேயே வந்துட்டோம். நான் வந்து திரும்ப ரெஸ்ட் ரூம் போகணும்னா அதனால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே போய் வெயிட் பண்ணுறோம்ல, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எல்லோ லைன்ஸ் இருக்கும். இந்த எல்லோ லைன்ஸை நம்ம கிராஸ் பண்ணவே கூடாதுங்க. அது மாதிரி இங்கே நடந்து வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். அந்த ஒட்டியெல்லாம் நடக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் தள்ளி நடந்தால் கூட அங்கே செக்யூரிட்டி வந்து நமக்கு விசில் கொடுத்து வார்னிங் கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கோம், மேபி தவறி விழுந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நார்மல் ட்ரெயின் மாதிரி இது கிடையாதுங்க. பயங்கரமான கரண்ட் இதில் பாஸ் ஆகுறதுனால நம்ம அப்படியே விழுந்தோம்னா கூட கருகி போயிடுவோம் மாமா. இந்த செக்யூரிட்டிஸையும் வந்து ஃபுல்லாக கேமராவில் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களாமா, இவங்க சரியாக பார்க்கல அப்படின்னு சொன்னாக்க எங்கள் வேலையே போயிடும் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. அதனால் செக்யூரிட்டி செக்கிங்லாம் இங்கே வந்து கடுமையாக இருக்குங்க. நம்மளும் வந்து கிட்ஸை கூப்பிட்டு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போகணும், அந்த எல்லோ லைன்லாம் க்ராஸ் பண்ணாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. ஏறும்போதும் இறங்கும்போதும் நம்ம திங்ஸ் எல்லாம் கரெக்டாக கையில் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கணுங்க. நம்ம மெட்ரோவில் இன்றைக்கி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்களுக்கு சி, பை பை, டேக் கேர், கீப் ஸ்மைலிங்க.